வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது ஏகே என்று ரசிகர்களால் அழைக்கப்படும் அஜித்குமார் அவர்களோட வெற்றி படங்களிலிருந்து டாப் 20 படங்களை தான் கவுண்டர் மூலமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் 20வதாக பார்க்க போகும் படம் 2004 வருஷம் நவம்பர் மாதம் வந்திருந்த அட்டகாசம். அஜித்குமார், பூஜா, சுஜாதா, ரமேஷ் கண்ணா, கருணாஸ், வையாபுரி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சரண் இயக்கியிருப்பார். இசை பரத்வாஜ். இந்த படத்தில் அஜித்குமார் இரண்டு வேஷத்தில் நடிச்சிருப்பார். அடுத்தது நாம் 19வதாக பார்க்க போகும் படம் 2000 வருஷம் மே மாதம் வந்திருந்த கண்டுகொண்டேன். அஜித்குமார், மம்முட்டி, ஐஸ்வர்யா ராய், தபு, அப்பாஸ் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ராஜீவ் மேனன் இயக்கியிருப்பார். இசை ஏஆர் ரஹ்மான். தயாரிப்பு கலைப்புலி தானு, ஏஎம் ரத்னம். அடுத்ததாக நம்ம 18வதாக பார்க்க போகும் படம் 2000 வருஷம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி வந்திருந்த முகவரி. அஜித்குமார், ஜோதிகா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை வி இசட் துரை இயக்கியிருப்பார். இசை தேவா. தயாரிப்பு எஸ்எஸ் சக்கரவர்த்தி, எஸ்என் ராஜா. இது ஒரு காதல் படம். அடுத்தது நம்ம 17வதாக பார்க்க போகும் படம் 2013ஆம் வருஷம் அக்டோபர் 31ஆம் தேதி வந்திருந்த ஆரம்பம். அஜித்குமார், ஆர்யா, நயன்தாரா, டாப்ஸி மண்ணு மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்கியிருப்பார். இசை யுவன் சங்கர் ராஜா. தயாரிப்பு ஏஎம் ரத்னம், ரகுராம். அடுத்ததாக நம்ம 16வதாக பார்க்க போகும் படம் 1998ஆம் வருஷம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி வந்திருந்த காதல் மன்னன். அஜித்குமார், மானு, விவேக், எம்எஸ் விஸ்வநாதன், கரண் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சரண் இயக்கியிருப்பார். இசை பரத்வாஜ். தயாரிப்பு சுதீர்குமார். அடுத்தது நாம் 15வதாக பார்க்க போகும் படம் 2014ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வந்திருந்த வீரம். அஜித்குமார், தமன்னா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சிவா இயக்கியிருப்பார். இசை தேவி ஸ்ரீ பிரசாத். தயாரிப்பு பாரதி ரெட்டி. இந்த படம் தெலுங்கு ஹிந்தியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது நாம் 14வதாக பார்க்க போகும் படம் 2001ஆம் வருஷம் வந்திருந்த சிட்டிசன். அஜித்குமார், வசுந்தரா தாஸ், மீனா, நக்மா, மணிவண்ணன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சரவண சுப்பையா இயக்கியிருப்பார். இசை தேவா. தயாரிப்பு எஸ்எஸ் சக்கரவர்த்தி. இந்த படத்தில் அஜித்குமார் 9 வேடங்களில் தோன்றியிருப்பார். 13வதாக நாம் பார்க்க போகும் படம் 2023ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வந்திருந்த துணிவு. அஜித்குமார், மஞ்சு வாரியர், சமுத்திரகனி, பவானி ரெட்டி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை வினோத் இயக்கியிருப்பார். இசை ஜிப்ரன். தயாரிப்பு போனி கபூர். இப்படம் வங்கிக் கொள்ளே அதிரடி நாடக திரைப்படமாகும். இந்த படத்தின் செலவு 180 கோடி, வரவு 365 கோடி. அடுத்தது நாம் 12வதாக பார்க்க போகும் படம் 2002ஆம் வருஷம் வந்திருந்த வில்லன். அஜித்குமார், மீனா, திரண் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருப்பார். இசை வித்யாசாகர். இந்த படத்தில் அஜித்குமார் இரட்டை வேடங்களில் நடித்திருப்பார். இந்த படத்தோட செலவு 6 கோடி, ஆனால் வரவு 35 கோடி. அடுத்தது நாம் 11வதாக பார்க்க போகும் படம் 2007ஆம் வருஷம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்திருந்த பில்லா. அஜித்குமார், பிரபு, ரகுமான், ஆதித்யா, சந்தானம் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விஷ்ணுவர்தன் இயக்கியிருப்பார். யுவன் சங்கர் ராஜா இசை. தயாரிப்பு ஆனந்தா பிக்சர்ஸ் சர்க்கியூட். இந்த படம் 1980ஆம் வருஷம் ரஜினி நடித்த ஏ பெயரில் வெளியான படத்தின் ரீமேக் ஆகும். நாம் 10வதாக பார்க்க போகும் படம் 2015ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வந்திருந்த என்னை அறிந்தாள். அஜித்குமார், அனுஷ்கா, திரிஷா, அருண் விஜய் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை கௌதம் வாசுதேவ மேனன் இயக்கியிருப்பார். இசை ஹாரிஷ் ஜெயராஜ். தயாரிப்பு ஏஎம் ரத்னம், ஐஸ்வர்யா. இந்த படத்தின் செலவு 65 கோடி, ஆனால் இந்த படத்தோட வரவு 100 கோடி. அடுத்தது நம்ம 9வதாக பார்க்க போகும் படம் 2001ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி வந்திருந்த பூவெல்லாம் உன்வாசம். அஜித்குமார், ஜோதிகா, யுகேந்திரன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை எழில் இயக்கியிருப்பார். இசை வித்யாசாகர். தயாரிப்பு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ். இந்த படத்தில் முன்னாள் அழகி யுக்தாமுகியும் நடித்திருப்பார். அடுத்தது நாம் 8வதாக பார்க்க போகும் படம் 2015ஆம் வருஷம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி வந்திருந்த வேதாளம். அஜித்குமார், ஸ்ருதி ஹாசன், லக்ஷ்மி மேனன், சூரி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சிவா இயக்கியிருப்பார். இசை அனிருத் ரவிச்சந்திரன். தயாரிப்பு ஏஎம் ரத்னம். இந்த படம் 2011இல் வெளிவந்த மங்காத்தா படத்தின் வசூலை முறியடித்து சாதனை படைத்தது. அடுத்தது நம்ம 7வதாக பார்க்க போகும் படம் 2001ஆம் வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வந்திருந்த தீனா. அஜித்குமார், சுரேஷ் கோபி, லைலா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ஏ ஆர் முருகதாஸ் இயக்கியிருப்பார். யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருப்பார்.
இதை தயாரித்தது என் ஜெயபிரசாத். ஏஆர் முருகதாஸ் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான முதல் படம் இது. நாம ஆறாவதா பார்க்க போகும் படம் 1999 வந்திருந்த அமர்க்களம். அஜித்குமார், ஷாலினி, ரகுவரன், ராதிகா, நாசர், வினு சக்கரவர்த்தி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சரண் இயக்கியிருப்பார். இசை பரத்வாஜ், தயாரிப்பு வி சத்யநாராயணா, வி சிமந்த்குமார். இந்த படத்தில் தான் அஜித்குமாரும் ஷாலினியும் காதலிக்க ஆரம்பித்தார்கள். அடுத்தது நாம ஐந்தாவதா பார்க்க போகும் படம் 1995 செப்டம்பர் 8 வந்திருந்த ஆசை. அஜித்குமார், சிவலட்சுமி, பிரகாஷ்ராஜ், ரோஹிணி, நிழல் ரவி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை வசந்த் இயக்கியிருப்பார். இசை தேவா, தயாரிப்பு மணிரத்னம், எஸ் ஸ்ரீராம். 1995 சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான விருதை பெற்றது ஆசை படம். அடுத்தது நம்ம நாலாவதா பார்க்க போகும் படம் 1999 வந்திருந்த வாலி. அஜித்குமார், சிம்ரன், ஜோதிகா, விவேக் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை எஸ் ஜே சூர்யா இயக்கியிருப்பார். இசை தேவா, தயாரிப்பு எஸ் எச் சக்கரவர்த்தி. அடுத்து நாம மூணாவதா பார்க்க போகும் படம் 2019 ஜனவரி 10 வந்திருந்த விஸ்வாசம். அஜித்குமார், நயன்தாரா, விவேக், யோகி பாபு மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை சிவா இயக்கியிருப்பார். இசை டி இமான், தயாரிப்பு டி ஜி தியாகராஜன். அடுத்தது நாம ரெண்டாவதா பார்க்க போகும் படம் 1996 ஜூலை 12 வந்திருந்த காதல் கோட்டை. அஜித்குமார், தேவயானி, ஹீரா, சரண், தலைவாசல் விஜய், மணிவண்ணன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை அகத்தியன் இயக்கியிருப்பார். இசை தேவா, தயாரிப்பு சிவசக்தி பாண்டியன். நாம முதலாவதா பார்க்க போகும் படம் 2011 ஆகஸ்ட் 31 வந்திருந்த மங்காத்தா. அஜித்குமார், அர்ஜுன், த்ரிஷா, லக்ஷ்மி ராவ், அஞ்சலி, ஆண்ட்ரியா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருப்பார். இசை யுவன் சங்கர் ராஜா, தயாரிப்பு தயாநிதி அழகிரி, விவேக், ரத்தனவேலு. 2007 வந்திருந்த பில்லா பட வசூலை முறியடித்து சாதனை படைத்தது மங்காத்தா. என்ன மக்களே, சாக்லேட் பாயாக அறிமுகமாகி இன்று தமிழ் சினிமாவின் உச்ச கதாநாயகனாக வளர்ந்திருக்கும் நடிகர் அஜித்குமாரின் வெற்றி படங்களிலிருந்து டாப் 20 படங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். இதில் எனக்கு தெரிஞ்சதை நான் வரிசைப்படுத்திருக்கேன். அதே போல் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் அதை மாற்றி வரிசைப்படுத்தலாம். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாராவது இருந்தாங்கன்னா அவங்களோட வெற்றி படங்களிலிருந்து டாப் 20 வெற்றி படம் போடுன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் போடுறேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.